பரலோக ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில வாரங்களிலே அது நிறைவு பெறும் என்று நம்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். முதலாவது ஒரு ஓமை பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அநேகம் பேர் கடுகு விதை என்பது ஒரு சிறிய விதை, அது ஆலமர விதைக்கு ஒப்பான ஒரு விதை. அந்த சிறு விதை அவன் தன் நிலத்திலே விதைத்தான். அது எல்லா விதைகளிலும் சிறிதான ஒரு விதையாக இருந்த போதிலும் வளரும்போது எல்லா மரங்கள் செடிகள் பூண்டுகளை விட மிக பெரிதாய் வளர்ந்தது. அதில் அநேக பறவைகள் வந்து இளைப்பாறினது, கூடு கட்டினது என்று வாசிக்கிறோம். அதற்கு அடுத்த ஓமையும் பரலோகத்தை குறித்த ஓமை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2 ஓமைகளை குறித்து இன்றைக்கு நான் பேசி செய்தியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று பார்க்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் கொஞ்சம் புளித்த மாவை எடுத்தாளாம். 3 படி மாவுக்குள்ளே அதை அடக்கி வைத்திருந்த போது 1 இரவு நேரத்துக்குள்ளே எல்லாவற்றையும் அது புளிப்படைய செய்தது. அதையும் கூட அவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையாக்கி சொல்லுகிறார். முதல் ஓமையில் ஒரு மனிதன், அடுத்த ஓமையில் ஒரு ஸ்திரீ. கடுகு விதையை தன்னுடைய நிலத்தில் விதைத்தான். ஒரு பெண்ணோ 3 படி மாவு தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே புளித்த மாவை போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உள்ளே வைத்தாள். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நிரப்புவதற்கு போதுமானவராய் இருந்தார். ஒரு சின்ன கடுகு விதை அல்லது ஒரு சின்ன ஆலமரத்து விதை ரொம்ப சிறியது, அதற்குள்ளே அவ்வளவு பெரிய மரத்தை உள்ளே திணித்து வைத்திருக்கிறார். ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ளே இத்தனை விதைகள் இருக்கிறது என்று எண்ணிவிடலாம். ஆனால் ஒரு விதை எத்தனை ஆரஞ்சு மரங்களை உருவாக்க போகிறது மதினதாய் எண்ணவே முடியாது. சிறிய விதை என்று அதை அற்பமாய் எண்ணிவிட முடியாது. சிறிய விதையானாலும் அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. முழு செடியை அல்லது முழு மரத்தை ஆண்டவர் புரோக்ராம் பண்ணி உள்ள வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அந்த ஆலமர விதை முளைக்கும் போது பெரிய மரமாய் மாறுது. நிறைய ஆலம் பழங்களை கொடுக்கிறது.
நிறைய பறவைகள் அதை சாப்பிடுகிறது, உண்ணுகிறது, திருப்தி அடைகிறது. பரலோக ராஜ்யமும் ஒரு சிறிய விதை போன்றது. விதைக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அது விதைக்கும் போது ஒரு பெரிய மரமாய் வளர்கிறது. அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதைகளை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சின்ன வயதில் விதவையான ஒரு தாய் வயிற்றில் குழந்தை இறக்கும் போதே கணவன் இறந்து விட்டார். நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்த 2 மாதம் கழித்து குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை சின்ன வயதில் விதவையாகி விட்டாங்கண்டா. அதில் என்ன பிரச்சனை அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். இயேசுவை அவர்கள் ரொம்ப நேசித்தார்கள், ரொம்ப நேசித்தார்கள். அந்த பிள்ளை வளர்ந்தது, பெண்ணானது, கல்லூரி படித்தது, ஒரு ஸ்கூலில் டீச்சராய் வேலை செய்தது. அந்த டீச்சரும் என்னுடைய அக்காவும் ஒரே ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்தார்கள். நான் அந்த விதவை தாயை சந்திக்கும்போது அவர்களுக்கு ஒரு 70 வயது. அவர்கள்தான் என்னை ஆண்டவருக்குள்ளே நடத்தினார்கள். எனக்குள்ளே ஒரு விதையை போட்டார்கள். இயேசுவோடு கரம் பிடித்து ஒரு மனிதனால் நடக்க முடியும், அதுதான் எனக்குள்ளே விழுந்த விதை. ஏதோ புத்தகத்திலே மார்க்கத்திலே எழுதி வைக்கப்பட்ட இயேசு அல்ல, இன்று உன்னால் தேவனோடு நடக்க முடியும் என்ற வார்த்தை தான் என்னை மாற்றினது. அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உன் மூலமாக எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களோ நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதுபோல தான் நாம் வசனத்தை விதைக்கிறோம். எந்த நிலத்தில் விழுகிறது என்று தெரியாது. ஒரு நாள் அந்த பலனை பரலோகத்திலே பார்க்கும்போது அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். டிஎல் மூடி பக்தன் தொழான ஆத்துமாக்களை ஆண்டவர் அன்றை வழி நடத்தினார். அவரை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் எழுதும்போது ஒரு கை நாள் அமெரிக்காவையும் அடுத்த கை நாள் ஐரோப்பா கண்டத்தையும் தூக்கி ஏந்தி சிங்காசனத்துக்கு முன்பாக உயர்த்தும்படி அவ்வளவு தேவ வல்லமையுள்ளவராய் இருந்தார். அப்படிப்பட்ட அவரை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்டார், சுமார் எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தியிருப்பீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய கையில் ஜீவ புத்தகம் இல்லை, நான் விதை விதைத்திருக்கிறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நான் விதைத்த அந்த கடுகு விதைகள், அந்த ஆலமரைகள் பரலோகத்தை எப்படி நிரப்பியிருக்கிறது, எப்படி பரிசுத்தவான்களை எழுப்பியிருக்கிறது, அதுவரையிலும் நான் அதை குறித்து பெருமை பாராட்டாமல் காத்திருப்பேன் என்று சொன்னார். ஒரு சின்ன கடுகு விதை. இயேசு கிறிஸ்து கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ, அந்த சின்ன கடுகு விதை மலையை அப்படியே தூக்குமாம், அப்படியே தூர எடுத்து கொண்டு போமாம், கடலில் விழச் செய்யும்படி செய்யுமா? அதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற ஒரு சின்ன விசுவாசம் கடுகு அளவு என்று சொல்லுகிறார். கடுகு என்றால் அது ஒரு உருண்டை கோளை வடிவமானது, பூரணமானது. கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அது அசைக்கப்படாமல் பூரணமாய் இருக்கும்போது இந்த காட்டத்தி மரத்தையே பெயர்ந்து லூக்கா 17:7 கடலில் நடப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். மத்தேயு 17:20 மலையை பெயர்ந்து போனால் அப்படியே போகும். காட்டத்தி மரத்தை அப்படியே பேர்த்து இருக்கிறது கடுகு விதை.
ஒரு பெரிய இமயமலை பக்கத்தில் ஒரு கடுகை வச்சா கண்ணுக்கே தெரியாது. இந்த கடுகை பார்த்து மலையை பார்த்தா மலைச்சு இந்த கடுகா இதை பேர்த்து தள்ளப்போகிறது என்று நமக்கு ஆச்சரியப்பட முடியும். ஒரு பெரிய அணுகுண்டு செய்யாத ஒரு காரியத்தை, எத்தனையோ டைனமைட் வெடிவை குண்டுகளால் செய்ய முடியாத காரியத்தை கடுகளவு விசுவாசம் செய்துவிடும். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஆண்டவரிடத்தில் எதையாயிலும் கேட்கும்போது சந்தேகப்படாமல் கேட்கணுமா? இருமனம் உள்ளவன் எல்லா விதத்திலும் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது பூரணமான விசுவாசமாக இருக்க வேண்டும். தானியேல் 4:22 ஒரு பெரிய விருட்சம், நேபுகாத்நேச்சார் விருட்சம், அதனுடைய கிளைகள் எல்லாம் மிகப்பெரியதாய் பரவினது. நூற்றுக்கணக்கான தேசங்களை அரசாண்ட ஒரு ராஜா, அவனுடைய கிளையில் ஏராளம் பறவைகள் வந்து தங்கினது. தானியேல் 4:12 வாசிக்கிறோம். ஒரு சின்ன விதை தான், பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. பரலோகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அமெரிக்காவில் ஒரு பிரீச்சரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு நாள் செய்தி கொடுப்பதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அவருடைய சபையில் பெரிய விசுவாசிகள் ஒன்றும் இல்லை, 100 பேர் கூட இல்லை, சரியான வருமானம் இல்லை. அந்த போதகரை போஷிக்கக்கூடிய அளவு சபை அவ்வளவு வருமானம் மிக்கதும் இல்லை. ரொம்ப வேதனையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ஆண்டவரே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் எதை பேசுவது? என் வாழ்க்கையே கஷ்டப்பட்டுருக்கு, சபையும் ஏழ்மையான சபை, எல்லாருமே கடன் பிரச்சனைக்குள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு செய்தியை தார். ஆண்டவர் சொன்னார், நேராக உன் கிச்சனில் போய் ஒரு கடுகு விதை எடுத்துட்டு வான்னு சொன்னார். சின்ன கடுகு கையில் அப்படியே இருக்குது, ஃபு அப்படின்னா ஊன்னா அது அப்படியே பறந்து போகுது. இந்த கடுகு விதையை பற்றி நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன்னு சொன்னார். பரலோக ராஜ்யம் ஒரு சிறு விதை போன்றது. நான் அபிஷேகத்தை ஊற்றின போது கொஞ்ச பேர் தான் அதை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதில் பெரிய அதிகமான பேர் கலிலே கடற்கரையை சேர்ந்தவங்க, படிப்பிரிவில்லாதவங்க, மீன் பிடிக்கிறவங்க, ஒரு சின்ன கூட்டம். உலகத்தில் 600 கோடிக்கு மேலே இப்போ ஜனத்தொகை இருக்கிறது. அந்த கொஞ்ச பேரை வைத்து கொண்டு அன்றைக்கு இருந்த எருசலேமை அசைத்தேன், ரோமாபுரியை அசைத்தேன், ஐரோப்பா கண்டத்தை அசைத்தேன். இந்த சின்ன கடுகுவதைப் போல இருந்த சீஷர்களை பார்த்து உலகம் நடுங்கி உலகத்தை தலைகளாய் மாற்றுகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். காலாகாலமாக இந்து மார்க்கம் இருக்கிறது, புத்த மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எவ்வளோ முந்தின காலம் உள்ளது. ஆனால் இன்றைக்கு அந்த சின்ன கடுகு விதை போல இருந்த 12 சிஷ்யர்களை கொண்டு உலகத்தில் பெரிதான மார்க்கங்கள் கிறிஸ்துவ மார்க்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. தினந்தோறும் அதில் முன்னேறி கொண்டே போகிறார்கள். கடுகு விதையை பற்றி பேசு, அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமாயானது என்பதை குறித்து பேசு. கடுகளவு விசுவாசம் இருந்தால் நிறைவேறும் என்று சொல்லு. கடுகு விதையை பார்த்து மலை மலைத்து நிற்க முடியாது, விலகி போகணும். மலையே விலகு, பிரச்சனையே விலகு. கடுகளவு விசுவாசத்தோடு வருகிறேன், வெறும் கூழாங்கல்லோடு கோலியாத்தே உன்னை எதிர்த்து வருகிறேன். கடுகு விதை தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆகவே அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த போதகருக்கு பார்த்து சொன்னார், இந்த கடுகு விதை வச்சு எனக்கு ஒரு பேட்ஜ் செய்து தரணும். அந்த பேட்ஜுக்குள்ள
ஒரு சின்ன பிளாஸ்டிக் ரவுண்டுக்குள்ளே ஒரு கடுகு விதைவை. அந்த பேட்ஜில் ரெண்டு வார்த்தை எழுதணும், மலை பெயரும் தடைகள் உடையும். இதே மாதிரி ஒரு பேட்ஜி செய், அதில் அழகாக மலைகள் பெயரும் தடைகள் உடையும். இந்த பக்கத்தில் ஒரு குமிழில் ஒரு கண்ணு மாதிரி ஒரு கடுகு விதையை போட்டுரு, ஒரு 100 செய். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் அதை பிரசங்கித்தார். எந்த மலை உனக்கு எதிர்த்து நிற்கிறது, எந்த சாபம் உனக்கு எதிர்த்து நிற்கிறது, எந்த வியாதி உன்னை எதிர்த்து நிற்கிறது, எந்த கடன் கடுகளவே விசுவாசம், மலை பெயரும் தடைகள் தகர்க்கப்படும். ஆ ஊன்னு பிரசங்கம் பண்ணார். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு. பின்னால் ஒரு கடுகோட ஒரு பேட்ஜ் வச்சுருக்கேன், குத்திக்கோங்க. பேருக்கு ஒன்று ஒன்று வாங்க, $1 தான். நாள் முழுவதும் சொல்லுங்க, மலைகள் பெயரும் தடைகள் தகர்க்கும். சொல்லுங்க, எந்த தடையாவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து அடுத்து வரேன் ஏன்ட்ட வந்து சொல்லுங்க, ஏன்னா கர்த்தர் தான் அந்த வார்த்தைகளை தந்தார்னு சொன்னார். அவ எல்லாரும் போனாங்க. அங்கே இருந்த 100 பேருக்கும் 100 பேட்ஜ் இருந்து, $1 தானே, நமக்கெல்லாம் 1 ரூபா 5 10 ரூபா மாதிரி வாங்கினாங்க, கூட்டிக்கிட்டாங்க. ஆண்டு அவர் சொன்னார், ஒரு வாரம் தினமும் சொல்லணும், மலைகள் பெயரும் தடைகள் தகரும். அப்படியே சொல்லிட்டு நடந்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, இது என்ன பேட்ஜி, உள்ள கடுகு இருக்கு, இதுக்குள்ளே கடுகு இருக்கு, என் உள்ளத்துக்குள்ளே கடுகளவு விசுவாசம் இருக்கு, மலைகளை பெயர்ப்போம் தடைகளை தகர்ப்போம். தீப்பொறி மாதிரி வேலை செய்தது. பார்த்தவங்கெல்லாம் என்ன, இது எங்கே கிடைக்கும், இது எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும். எங்களுக்கு இது மூலம் அற்புதம் நடக்கும், உனக்கும் கிடைக்கும், எங்கள் சர்ச்சுக்கு வா. கொஞ்ச நாளில் பார்த்தா லட்சக்கணக்காவது மூவ் ஆயிட்டு. அவரே நம்பலை, கடுகளவு விசுவாசம் அவருக்கே இல்லாமல் இருந்தாலும் விசுவாசிகளுக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம் வந்துடுச்சு. அதனால ஒரு டாலர் தானே லட்சாதிபதியாக மாறிட்டார். சபையும் வளர்ந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. 100 பேராக இருந்தது 1000 பேராக ஆயிடுச்சு, அவருடைய சபையில் 10,000 ஆச்சுது. எக்கச்சக்கமாக குவிஞ்சிட்டாங்க. பரலோக ராஜ்யமும் அப்படிப்பட்ட ஒரு கடுகு விதையை போன்றது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு விதையை விதை, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு நீ விதைத்த விதைகள் பலன் தந்து மிகுதியான பலத்தை தந்துவிடும். ஒரு நாள் கோடம்பாக்கத்தில் மோட்டர் பைக்கில் போயிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் அரசாங்கத்தில் எனக்கு ஒரு பைக் கொடுத்தாங்க. இந்த கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது ஒரு வாலிபன் ரொம்ப துக்கமாக அப்படியே நின்றுட்டுருக்க மாதிரி இருந்தது. நான் வந்து கடந்து போயிட்டேன். ஏன் இப்படி இவன் துக்கமாக இருக்கிறான், நேரே வந்தேன். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அவன் ஏதோ கப்பல் கவிழ்ந்த மாதிரி என்னத்தையோ யோசிச்சுட்டு பைக்கு நிறுத்தேன். இறங்கிய வண்டை போன், ஏன் தம்பி உன் முகம் இப்படி, ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு, ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்கா, என்ன நடந்துச்சு, இயேசுநாதர் மேலே நம்பிக்கை வை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீத்துருவார், இல்லை என் பெஞ்சது என்ன டைவர்ஸ் பண்ண போகிறா, என் பிள்ளைகளை விட்டு நான் எப்படி வாழ போகிறேன், அந்த பூமியில் வாழ்கிறத விட தற்கொலை பண்ணுறது நல்லது, ஓன்னு தான் ரொம்ப பரதாமாக இருந்து. கொஞ்சம் ஓரத்துக்கு வா தம்பி, அவன் மேலே கை வைத்து ஜோம் பண்ணேன். உண்மையில் அவன் அழுதான் என் மனசை மாற்றிக்கிறேன்னு சொன்னான். கொஞ்சம் நாளாகல என் அட்ரஸை தெரிஞ்சு வந்தான் வீட்டுக்கு. என் மனைவி நானும் சமாதானமாக சேர்ந்துட்டோம். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். நம்ம ரெண்டு வார்த்தை விதைக்கிறோம், அது எப்படி கிரியை செய்துன்னு நமக்கு தெரியாது. நமக்கு இது எப்படி தெரியும், ஒரு கடுகு எப்படி முளைக்குது,
முளைச்சி அந்த இலை வலது பக்கமாக போகணுமா இடது பக்கம் போகணுமா அந்த வேறு எந்த பக்கம் இறங்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாது. பரலோக ராஜ்யமும் அப்படிப்பட்டது. கடுகு விதையை போல தான் இருந்தது, ஆனால் அது வளர்ந்தது, பெரியதானது, தேவராஜ்யத்தை அப்படியே நிரப்பினது. உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வரும்போது ஒரு கடுகு விதையை போல ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார். கர்த்தரால் எல்லாம் கூடும் என்கிற வாக்கு தத்தத்தை நமக்குள்ளே விதைக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் எப்படி வரும், சந்தோஷம் எப்படி வரும், அதை நமக்குள்ளே விதைக்கிறார். நமக்குள்ளே வந்தவர் நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்ளுகிறார். நமக்குள்ளே வந்தவர் இந்த சின்ன இருதயத்தில் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். நமக்குள்ளே ஒரு ஜப வீட்டை கொண்டு வந்து வைக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் இருந்து வாக்கு கிழங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபம் ஏற்படுகிறது. இதுதான் அந்த கடுகு விதையை பற்றியது. ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், பேசுகிற வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். கர்த்தர் அதன் மூலமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். பரலோகத்தை நிரப்பியிருக்கிறவர்கள் அந்த கடுகு விதையான வசனத்துக்கு, ஆவியும் ஜீவனுமான வசனத்துக்கு, விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். ரெண்டாவதாக அடுத்த உமைக்கு நாம் செல்ல போகிறோம். அதே அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து 33 வசனம், ஒரே வசனம் தான் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரையிலும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஒரு ஓமை. ஒரு ஸ்திரீ என்று ஆரம்பிக்கிறார். இதில் சொல்லப்பட்ட ஸ்திரீ யார் என்றால் சபையாகிய கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய ஸ்திரீ. ஆண்டவர் நமக்கு தலையாய் இருக்கிறார், நாம் அவருக்கு சரீரமாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய ஆத்ம நேசராய் இருக்கிறார், நாம் அவருடைய மனவாட்டியாய் இருக்கிறோம். நம்மையெல்லாம் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக அப்போஸ்தலனாகிய பவுல் நியமித்தார். வெளிப்படுத்தல் 19:21 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், புதிய எருசலேம் மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. அவள்தான் அந்த ஸ்திரீ. அவளிடத்தில் மூன்று படி மாவு இருக்கிறது. சாதாரணமாய் ஒரு வீட்டுக்கு அப்பம் சுட வேண்டுமென்றால் மூன்று படி மாவை எடுத்து, ஒரு இட்லி செய்யணும்னு வைத்துக்கொள்வோம், தோசை செய்யணும்னு வைத்துக்கொள்வோம், முதல்ல அந்த மாவு புளிக்கணும். வெயில் நேரத்தில் நல்லா புளிச்சிடும், உடனே பொங்க ஆரம்பிச்சு ஈஸ்ட் என்று சொல்லுவாங்க. தயிரை உரைக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு பாலில் கொஞ்சம் புளிப்பான தயிரை கொஞ்சம் போட்டால் போதும், அடுத்த நாள் காலையில் பார்த்தா பால் இருக்காது, எல்லாமே தயிராக மாறி. ஏண்டா அந்த ஈஸ்ட் என்று சொல்வார்களே, புளிக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை புளித்த மாவுக்கு இருக்கிறது. சாதாரண மாவுக்கு அந்த வல்லமை இல்லை. இந்த புளித்த மாவு அதோடு சேரும்போது தான் சாதாரண மாவு புளித்து விடும், பொங்கிவிடும், பூரித்து விடும். புளித்த மாவுக்கு இருக்கிற வல்லமை சாதாரண மாவுக்கு இல்லை. சாதாரண மாவோடு சேர்க்கும்போது வல்லமை இல்லாத சாதாரண மாவு இந்த புளித்த மாவில் இருக்கிற வல்லமையை கொண்டு முழுவதும் புளித்து விடுமே தவிர சாதாரண மாவு ஒரு புளித்த மாவை சாதாரண மாவாய் மாற்ற முடியாது. உலகத்தில் 1000 மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும்
கிறிஸ்துவ மதம் உலகம் முழுவதையும் பெற்றுக்கொள்கிற காரணம் என்ன? இங்கே ஒரு வல்லமை இருக்கிறது. கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஏட்டு சுரக்காய் இல்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கிறிஸ்துவில் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தில் கழுவுகிற வல்லமை இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமையிலே ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறது. இது ஒரு வல்லமையுள்ள மார்க்கம். சூரியனையும் இருளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிச்சத்திலே வல்லமை இருக்கிறது, இருளிலே வல்லமை இல்லை. ஆகவே இருளால் வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே நீதி சூரியனாகிய கிறிஸ்து இருக்கிறார், வல்லமை இருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு அந்த வல்லமை போதுமானதாக இருக்கிறது. ஆகவே அவள் என்ன செய்கிறாள்? கொஞ்சம்தான் இருக்கிறது, சின்ன கடுகு போல, கொஞ்சம் புளித்தமா. வேதம் கேட்கிறது கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? 1 Corinthians 5:6 அவர் கேட்டார். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக 3 நபர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். யெகோவா, இயேசு அல்லது மெல்கிசேதே, பரிசுத்தாவியானவர் வந்தார்களோ என்னோ தெரியல. 3 புருஷர்கள். கர்த்தர் அங்கே வந்தார், ஓடி போனார். மனைவியை பார்த்து, மா சாராள் என்ன செய்கிறா? 3 கெஸ்ட் வந்திருக்காங்க, 3 பொடி மாவெடு, மெல்லிய மாவை பிசைஞ்சி அப்பம் சுடு. அங்கேயும் 3 படி மாவு என்று எழுதியிருக்கிறது. இந்த பரலோராஜ உவமையிலும் 3 படி மாவு என்று எழுதியிருக்கிறது. அந்த 3 படி மாவு என்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அது ஒரு மனுஷனுக்குள்ளே முதலாவது அந்த புளித்தமாய் எங்கே வைக்கப்படுகிறது என்றால் நம்முடைய ஆவியில் தான் வைக்கப்படுகிறது. ஆவியில் வைக்கப்பட்ட புளித்தமா ஆவி முழுவதையும் 1 படி மாவு அது புளிக்க வைக்கிறது. பிறகு ஆத்மாவுக்கு வருகிறது, அங்கு 1 படி மாவு. அதுக்கு பிறகு சரீரத்துக்கு வருகிறது, அங்கு 1 படி மாவு. அப்போது நமக்குள்ளே மறைந்து இருக்கிற ஆவியானவருடைய வல்லமை. வேதம் சொல்லுகிறது அந்த 3 படி மாவில் அடக்கி வைத்தாள். அபிஷேகம் அவளுக்குள்ளே வந்தது. அபிஷேகம் சும்மா இருக்கவில்லை, அவருடைய மாம்சத்தை ஆவிக்குரியதாய் மாற்றினது. மாம்சம் ஆவியை மேற்கொள்ள முடிவதில்லை, ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளுகிறது. ஆவியானவரை நாம் பெறும்போது ஆவியானவர் நம்மை பயன்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் முழுவதுமாய் மாற்றுகிறது. ராஜன் என்ற ஒருவர் இருந்தார், 35 வயது, பயங்கர முற்கோபி. எதுக்கு எடுத்தாலும் வேலையெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு எந்த ஆஃபீஸரும் மதிக்க மாட்டார். நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு போயிடுவார். சாயங்காலம் ஆனால் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவார். வீட்டில் சமைக்கிற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு மற்றவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டார் ஒன்று தெரியல. கூட்டத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் மேலே உள்ள அபிஷேகம், ஒருத்தர் மேலே உள்ள வல்லமை இவர் மேலே சர்ன்னு இறங்கினது. அன்னையோடு அவர் முற்கோபம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அன்னையோடு அவருடைய குடிவரி எங்கே போச்சுன்னு தெரியாது. அது வரைக்கும் பெஞ்சாயிட்ட திட்டு வாங்கினவர், பிள்ளைகள் பட்டினி கிடக்க காரணமாக இருந்தவர், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் முழுவதுமாய் மாற்றினவர், முழுவதுமாய் மாற்றினது. சமீபத்தில் மிசோராமை பற்றி படித்து கொண்டிருந்தேன். அங்கே உள்ள ஒரு பயங்கரமான ஜாதி, அவர்கள் மிசோக்கள் என்று அழைக்கப்படுகிற மிசோராமில் உள்ள தலை வாங்கக்கூடிய ஒரு காட்டு முராண்டிகள், நர பட்சினிகள், மனுஷ மாம்சத்தை விரும்பி சாப்பிடுகிறவர்கள். அவருடைய வீட்டில் அலங்கரித்து இருக்கிறதெல்லாம் மண்டவோடுகள்,
நான் இத்தனை பேரை கொன்னேன், நான் இத்தனை பேரை கொன்னேன். அந்த தலையை சீவி மண்டவோடு எடுத்து தான் அடிக்க வச்சிருப்பாங்க. கொலகாரங்க. ஆனால் ஒரு மிஷினரி தைரியமாகி போனேன், இயேசுவை பற்றி பேசினார், அபிஷேகத்துக்குள் வழி நடத்தினார். நடந்தது என்ன? இந்த பரிசுத்தாவியானவர் ஒரு புளித்த மாவை போல அந்த மிசோராமில் பலமாய் இறங்க ஆரம்பித்தார். இன்றைக்கு 98% மிசோராம் அசாம் பக்கத்தில் இருக்கிறது. அடுத்த பக்கம் போனால் மியான்மார் என்ற பர்மா. 98% கிறிஸ்தவங்க. ஒரே ஒரு மிஷினரி போய் ஒரு முழு காட்டுக்கும் தீ வைக்கிறது போல, ஒரு தீக்குச்சியை போல இருந்தவர் பரிசுத்தாவின் அக்னி அவர்கள் மத்தியில் போட வேண்டும் என்று செபித்ததினாலே அந்த புளித்தமா அந்த தேசம் முழுவதையும் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. அவ்வளோ பேரும் என்ன கிடைச்சிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோ பேரும் இயேசு ஏற்றுக்கொண்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ மிஷினரி வந்தாலும் இன்னும் 5% உட்கார்ந்துட்டுருக்கோம். சில சொல்கிறாங்க 7% வந்துட்டோமே. அந்த ஒரு புளித்தமாக ஒரு மிஷினரியுடைய தியாகம், ஒரு மிஷினரி அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பற்றி பேசினால இன்றைக்கு அவ்வளோ தூரம் நிரம்பி இருக்கிறார். காரணம், ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு பலவீன பாண்டம் என்று எழுதுகிறார். 1 பேதுரு 3:7 உங்களுடைய ஸ்திரீகள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் ஞானத்தோடு அவர்கள் இணைந்து வாழுங்க. புருஷமாருக்கு அவர் சொல்கிறார், உன் பெஞ்சதி பலவீன பட்டவா, உணர்ச்சி பட்டவா, திடீர்னு கோபம் வரும், திடீர்னு மூஞ்ச தூக்குவா, திடீர்னு சண்டை போடுவா, திடீர்னு சந்தேகப்படுவா, அதனால் கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கு. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை, எப்போ பார்த்தாலும் உபவாசம் உபவாசம், அப்படி ஓடாத வீட்டோடு இரு கொஞ்சம். அவள் பலவீன பாண்டம், ஆனால் உனக்கு அந்த பலவீன பாண்டத்துக்குள்ளே ஊற்றப்படுகிற ஆவியானவர் பலனுள்ள ஆவியானவர். ஆகவேதான் அதை உன்னத பலன் என்று சொல்லுகிறது. உன்னுடைய பலவீனத்திலெல்லாம் தேவ பலனை கொண்டு வருவது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அது நீங்கும்படி பலமுறை ஆண்டவரை நோக்கி கேட்டார். இந்த சாத்தானுடைய முள்ளு என்னை குத்திக்கிட்டே இருக்குத, சாத்தானை கொட்டிக்கிட்டே இருக்கிறான், இந்த நோய் எவ்வளோ கடுமையாக இருக்குது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய முடியல. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபையின் ஆவியை உனக்கு தரேன், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை, இந்த அபிஷேகத்தில் நிரம்ப 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 உன்னை மறுரூபமாக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன கடுகு விதைய போல ஒரு கொஞ்சம் புளித்தமா, மேல் வீட்டரில் அந்த புளித்தமா பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியாகி அவர்கள் மேலே விழுந்தது. அன்றைக்கு இருந்த எருசலேமை மாற்றும்படி அந்த அபிஷேகத்தை பெற்று, அந்த புளித்த மாவை பெற்று பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. எந்த தியாலஜி படித்து, எந்த பைபிள் காலேஜ் படித்து 5 வருஷம் முட்டி மோதி டிகிரி வாங்கிட்டு வந்தாலும் 3000 பேரை நடத்த முடியாது. படிப்பறிவில்லாத சாதாரணமான ஒருத்தருக்குள் மற்றவைகளை புளிக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை. அடுத்த பிரசங்கத்தில் 5000, அடுத்த பிரசங்கத்தில் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட 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 மடன்னு அங்கே அந்த தேசத்திலிருந்து அவ்வளோ விரைவில் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் புறப்பட ஆரம்பித்தது. கிபி 4வது நூற்றாண்டுக்கு பிறகு, கான்ஸ்டன்டைன் என்ற ராஜாவுக்கு பிறகு சபையில் ஒரு மந்தமான நிலைமை வந்தது. ஒரு பேர் கிறிஸ்தவ சபை ஆகிவிட்டது. பிறகுதான் போப்பாண்டவருடைய ஆட்சி வந்தது, கத்தோலிக்க மார்க்கம் வந்தது. வேதத்தை கொடுக்காதபடி தடை செய்தார்கள்,
நாங்கள் படித்து உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் கேட்டால் போதும். எப்படி மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி நேராக போய் வைக்கோலை சாப்பிட முடியுமா? நாங்கள் தான் மாடுகள், நாங்கள் தான் பைபிள் வாசிப்போம், நீங்கள் வாசிக்கக்கூடாது. நாங்கள் தர்ற போதனையை கேட்டு போயிட்டே இருக்கு. பக்தி யுக்தியெல்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு பிறகு ஒரு இருண்ட காலம் வந்தது. 19th century ஆன உடனே ஒரு பின்மாறி காலம் ஆரம்பமானது. அமெரிக்காவில் 1900 அசுசா தெரு எழுப்புதல், அதை கொண்டு வந்த வில்லியம்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு கருப்பர், அவர் பரிசுத்தாவியை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பெந்தைக்கோஸ்தே நாள் என்று ஒன்று இருந்தது. ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாங்க. அதுதான் நமக்குள்ளே வருகிற வல்லமை. அந்த வல்லமை தான் உலகம் முழுவதையும் மாற்றக்கூடியது. ஒரு நாள் ஆண்டவர் அவரை பரிசுத்தாவியால் அக்னியால் நிரப்பினார். ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. அதுக்கு பிறகு சில நாட்களில் வேல்ஸ் தேசத்தில் ஒரு வாலிபர், அபிஷேகத்துக்காக ஏங்கி ஏங்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தவர், என்மேல் அந்த வல்லமை போடணும், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், ஸ்திரீகள் மேலும் ஊற்றணும், உடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லணும், ஊழியக்காரர் மேல் மட்டுமல்ல ஊழியக்காரிகள் மேலும் உடைய ஆவியை ஊற்றணும். அபிஷேகம் ஊற்றப்பட்டதிலிருந்து இப்போ ஏறக்குறைய 200 உலகத்தில் அதிகமான பேர் அபிஷேகம் பெற்றான். இந்த புளித்த மாவு எனக்கு வேணும். கொரியாவில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்ச்சில் 100,000 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா, எத்தனையோ 1000 சர்ச்சில் 100,000 மேலான மெம்பர்ஷிப் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு சர்ச்சுக்குன்னு ஒரு ஜெபிக்கிறதுக்கு உபவாசம் மலை வைத்திருக்கிறார். நான் அந்த உபவாச மலைக்கு கொரியாவை அங்குள்ள எழுப்புதலை பார்க்க போகிறேன். அந்த உபவாச மலையில் 2 இருக்கிறது. ஒரு பகுதி அந்த மலையின் எல்லையெல்லாம் சின்ன 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 ரூம், ஒரு ஆள் உள்ளே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியும். உட்காரமோ அல்லது படுக்கவோ முடியாது. முழங்கல்லு ஜெபிக்கிறக்கு ஒரு அறை, 3000 அறை ஒரு மலையை சுற்றிலும், அவ்வளவு பேரும் கையில் ஒரு மெழுகுத்தியை உள்ளே வச்சு இரவெல்லாம் ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மலைக்கு மத்தியில் ஒரு பெரிய நோவாவுடைய பேழை வடிவத்தில் ஒரு பெரிய கட்டடம், நம்முடைய சர்ச்சை மாதிரி 4 பெருசாக இருக்கும். 3000-4000 பேர் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஹாலில் இரவு நேரங்களில் உட்கார்ந்து அப்படி ஜெபம் பண்ணுவார். அப்படி ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படும். எல்லா பஸ்ஸில் ஏறுனீங்கன்னா அந்நிய பாஷை சத்தம் கேட்கும். எல்லா பஸ்லேயும் ஆவியில் பாடுவாங்க. இரவு நேரத்தில் அந்த பஸ் எடுத்துகிட்டு சும்மா சுற்றி பார்க்க போனால் ஒவ்வொரு மரத்துக்கீழையும் ஜனங்கள் 3-4 உட்கார்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல போகும்போது ஏறக்குறைய 5 பேர் இருந்தாங்க. அடுத்த தடவை போகும்போது 7 ஆகிட்டாங்க. அதுக்கடுத்த தடவை நான் போகும்போது 9 இப்போ என்னன்னு கேட்டால் 14 தாண்டிட்டு. கொஞ்சம் புளித்தமா பாலியங்கி சோ என்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வைத்த ஒரு புளித்தமா 14 பேர் அந்த சபையில் இருக்கிறாங்க. அதை கேட்பதற்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. இப்போல்லாம் சுவிசேஷர்கள் போய் ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போல்லாம் இயேசுவை ஏற்றுக்கோ சொல்லணும் தேவையில்லை. ஆண்டவர் இறங்கி முஸ்லீம் ஒவ்வொரு வீட்லையும் இறங்கி சொப்பனத்தில் தரிசனத்தில் நான் தான் வழி, நான் தான் ஜீவனை கொடுத்தவர், நான் தான் பரலோகத்துக்கு வாசலானவர். இப்போ ஈராக்கில் நடக்கிற காரியம் என்ன, ஆப்கானிஸ்தானத்தில் நடக்கிற காரியம் என்ன, சிரியாவில் நடக்கிற காரியம் என்ன, சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றுகிறார்.
என்னுடைய முற்பிதாக்கள் எல்லாம் யார் மூலமாகவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் தரிசனத்தில் ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி வந்து இந்த சிலைகள்லாம் கும்பிடாத, வானத்தையும் பூமி உண்டாக்கினவரை கும்பிடு, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கினவரை கும்பிடு, உன்னுடைய பூமியில் வாழ வழி செய்தவரை கும்பிடு. தரிசனத்தில் பேசினவர், தரிசனத்தில் பேசினார். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்முடைய பாஸ்டரில் ஒருவர் கொஞ்சம் எழுந்து நிலுங்க, டேவிட் ரவிச்சந்திர், அவர் ஒரு ஐயங்கார். உங்களை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் ஒரு ஐயங்கார். அவருடைய பெஞ்சாதி சின்ன வயதில் கிறிஸ்தவ பாடலாம் சண்டே கிளாஸில் கேட்டனால ரிட்டையர்மெண்ட்டில் அந்த ஐயாட்ட கேட்டாங்க, ஐயா ஏதாவது ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு கொண்டு போங்க, சின்ன பிள்ளையில் பாடுனேன் பாட்டெலாம் கேட்கணும், எல்லாம் இயேசுவே தேனிலும் மயிலும் இயேசுவினாம் ஆசையாக இருக்கு. இவர் உள்ளே போக மாட்டேன்ட்டார். உன்னை மரியாதையாக அசோக் நகர் உள்ள சிஎஸ்ஹெச் கூப்பிட்டு போகிறேன், நான் வெளியே நின்றுட்டு உட்காருங்க, உட்காருங்க உட்காந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்போ நீ வெளியே வரையோ நான் ஸ்கூட்டரில் வந்து ஏற்றிட்டு போயிட்டு போகிறேன். உள்ள நான் வரேன், நான் ஐதீக ஐயங்காரனார். ஆண்டவர் கேட்டுட்டு, அப்படியா ஐதீக ஐயங்காரா? அந்த அசோக் நகரில் ஒரு சிஎஸ்ஐ நல்ல என்ன பேர் அந்த சர்ச்சு பேர், விக்டோரியஸ் சர்ச், விக்டோரியஸ் கிராஸ் சர்ச். அந்த சர்ச்சில் நான் இப்போ பேச போனேன் ஒரு டெத்துக்கு. அந்த சர்ச்சு நல்லவேளை இவர் வெளியே நின்னார், செக்ஸ்டன் ஓடி வந்தான், ஐயா வெளியே நிற்கிறீங்களா, உள்ளே வாங்க. இல்லை இல்லை நான் வரமாட்டேன், நான் தீட்டுப்பட்டுறக்கூடாது, நான் வெளியே நிற்கிறேன். சரி வெளியே நிற்கிறீங்களா, ஒரு புஸ்தம் வாசிங்க. அவர் கொடுத்த புஸ்தம் என்னன்னா அண்டன்னுள்ள அப்பம் புஸ்தம், சாம்ஜபுத்திரன் இந்த புஸ்தம். இவர் உட்காந்து வாசிச்சா இருக்கு, என்னடா கிறிஸ்தவ புஸ்தம்லாம் வாசிக்க ஹார்டாக இருக்கும், என்னென்னலமோ சொல்லுவாங்க, சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு நினச்சிட்டுனா நல்லா புரியுது. அவர் மனசில் என்னென்ன கேள்வி இருந்துச்சோ எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அதை வாசியவர் அடுத்த சனிக்கிழமைக்கு ஓடிட்டார். இங்கே மீட்டிங் ஒன்றும் இல்லை, ஆயத்த கூட்டம் நடத்திட்டு இருந்தது, செபாஸ்டியன் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். இந்த அட்ரஸை தான் சாம் ஜோத்ரே பார்க்க முடியும், நாளைக்கு வருவார் சர்ச்சைக்கு. பெஞ்சாதிக்கு தெரியாமல் அடுத்த நாள் வந்துச்சார் நம்ம மத்தியில். வந்த ஆண்டவர் பார்த்தார், ஆவியானவர் பார்த்தார், லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டார். அதுக்கு பிறகு அவர் பெஞ்சாதிக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் சொன்னார், ஏன்னா பெஞ்சாதி திட்டோன்ட்டு பயம், என்னையை விட்டுவிட்டு நீங்கள் இந்த சர்ச்சைக்கு போய் அன்றைக்கி என் கூட வரமாட்டேன்னு ரோட்டில் நின்னீங்களே. இங்கே வந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் பெற்றார், அபிஷேகம் பெற்றார், பெஞ்சாதியும் கூட்டு வந்துட்டார். அந்தம்மா பெரிய ஊழியக்காரி, கர்த்தர் பேய் துரத்துகிற வல்லமெல்லாம் வெளிப்பாட்டு வல்லமெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமை தோறும் அந்நிய பாஷை ஜபம் அந்த அம்மா தான் நடத்துகிறாங்க. ஒரு நாள் அவர் நினச்சி ஏன்ட்ட கேட்டார், எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பையன், எங்கள் ஐதீகத்தில் நான் தான் எங்கள் அம்மாவுக்கு கொள்ளி வைக்கணும், கடைசி கர்மெல்லாம் நான் தான் செய்யணும், நான் எப்படி ஞாசானம் பெறுறதுங்க, எங்கள் அம்மா காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு நான் ஞாசம். நான் சொன்னேன், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், நீங்கள் முதலாவது ஞாசம் எடுங்க, அதை வச்சு உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டாடுறாரா இல்லையா பாருங்க. இவர் ஞாசம் எடுத்துட்டார், பயந்துட்டே அவங்க அம்மாட்ட போகிறாங்க. இவர் ஒரே மகன், அம்மா ஒன்று தெரியுமா, என்னடா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இயேசுனால் தான் உண்மையான தெய்வம் எனக்கு முன்னமே தெரியும், அந்த இயேசுனால் எனக்கே சொப்பனத்தில் தோன்றினார், நான் தான் உன்னை உருவாக்கினவர், உலகத்தை உருவாக்கினவர், அவர் தான் சிலுவை சுமந்தவர். ஆகவே மகனை பார்த்து சொன்னார், நல்ல இடத்துக்கு நீ போயிருக்கிறா, ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா என் முற்பிதாக்கள் நடந்த பாதையில் நான் என் ஓட்டத்தை முடிச்சிடுறேன், நீ மட்டும் இயேசுவை விடாமல் பற்றிக்கொள். எனக்கு கனவில் இயேசுனார் தோன்றினார்,
எனக்கு சுவிசேஷத்தை சொன்னார். எனக்கு தெரியும் அவர்தான் உண்மையுள்ள தேவன். கர்த்தருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்த மாவு எப்படி புளித்தது என்று தெரியாது. ஒரே இரவோடு இரவாக அந்த மூன்று படி மாவும் அது புளித்தது. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம நினைக்கிறோம் ஜனங்கள் ரட்சிக்கப்படல, கர்த்தருடைய வருகை எப்படி நடக்கும், எத்தனையோ மலைப்பகுதியில் அந்த பகுதியில் இந்த பகுதியில் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க. மற்ற 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சில ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் முடிவு வரும். எப்படி ஜனங்கள்லாம் அபிஷேகம் வருவாங்க. யோவேல் 2:28 சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே கடைசி நாட்களில் நித்திய சுவிசேஷம் என்ற சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். ஹாலேலூயா. அதை தேவ தூதன் வந்து திறந்திருக்கிற ஆகாயத்தில் நின்று அந்த நித்திய சுவிசேஷத்தை தேவ தூதர்கள் மூலமாய் ஆண்டவரை அறிவிப்பாராம். எங்களில் இருக்கிறது வெளிப்படுத்தல் 14:6-7 வாசித்து பாருங்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். பறந்து பறந்து அவன் சுவிசேஷம் சொல்லுகிறான். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டங்களுக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. இனிமேல் சாதாரணம் ஒரே நாள் ஆண்டவர் உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் அறிவித்துவிட வல்லமையுள்ளவர். இன்றைக்கு 1-2-3 வாரமாக நான் கேட்குற கேள்வியெல்லாம், கேள்விப்படுகிற செய்தியெல்லாம் எல்லா இஸ்லாமிய தேசத்திலும் எல்லாரும் சொப்பதம் காண்றான், தரிசனத்தை காண்றான். ஏ ஈசா நபி வந்து சொல்கிறார், என் காயத்து மூலமாக என் இரத்தத்தின் மூலமாக தான் உங்களுக்கு மீட்புண்டப்பா, ஒருவனும் ஒருவனை அடித்து சாவாத சமாதான சுவிசேஷம், இயேசுவின் சுவிசேஷம். தீவிரவாத இயக்கங்கள் தேசத்துக்கு ரட்சிப்பு ஜனங்களை கொண்டு வருவதில்லை. எங்கே பார்த்தாலும், எந்த அமெரிக்கன் பத்திரிகை எடுத்தால், வெளிநாட்டிலேருந்து வர்ற பத்திரிகை, இன்டர்நெட்டில் பார்த்தாலும் திரள் திரளாய் ஆண்டவர் சந்திக்க ஆரம்பித்து விட்டார். ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் வரலாறு காணாத விதத்தில் ஜனங்களை ரட்சிக்க கொண்டு வருவார். ரஷ்யாவில் வானத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது, அது ஏதோ பூமியிலேருந்து ஒரு பெரிய வான வேடிக்கையில் ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். அது வான வேடிக்கையில் எழுந்தது அல்ல, ஏதோ பூத்தக்குச்சி சொர்னு விட்டு மேலே போய் டமால்னு வெடிக்கிற மாதிரி அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு கையெழுத்து எழுதுகிறது, இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். கம்யூனிஸ்ட் தேசத்தில் ஆண்டவர் கைப்பட எழுதுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஆயத்தப்படு, என்னை சந்திக்க ஆயத்தப்படு. இங்கே தேவதூதன் சொல்லுகிறான் ஒரு அறிவிக்கக்கூடிய நித்திய சுவிசேஷம். அவன் மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் உண்டா நீரூற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். எவ்வளோ அருமையாய் ஆண்டவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர், எவ்வளோ அருமையாய் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். கொஞ்சம் உப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பு வேகமாய் பரவக்கூடியது, உப்பு வேகமாய் பரவக்கூடியது, புளித்தமாக வேகமாய் பரவக்கூடியது, அது விரிவடைய செய்யக்கூடியது, எல்லா மாவையும் புளிக்க வைக்கக்கூடியது. அதைத்தான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். கடைசி நாளில் வரும்போது இன்னைக்கு தான் ரட்சிப்பு, அடுத்த நாள் அன்னைக்கே அபிஷேகம், அடுத்த நாள் ஊழியத்துக்கு இறங்குவான், முந்தினோர்கள் பிந்தினோரும் பிந்தினோர் முந்தினாரும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. வேக வேகமாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இருப்பதில்லை, அவர் பலமாய் இறங்கி கிரியை செய்கிறவர். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் வரும்போது 3 அப்பத்தை குறித்து பேச விரும்புகிறேன். ஒரு இரவு ஒருவன் வந்து கதவை தட்டுறான்,
ஐயா சாம் ஜெபத்துல ஐயா கொஞ்சம் கதவு திறங்க, நான் போய் கதவை திறக்கிறேன். மணி 12 ஆச்சு. ஒரு குடும்பம், புருஷன் பெஞ்சாதி, மகா 3 பேர் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி உங்கள் சர்ச்சில் தங்கலாமா? தாராளமாக தங்குறீங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பசிக்குத. நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. என் பெஞ்சாதியும் போயிட்டா, எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை. என்றாலும் எங்கள் வாட்ச்மேனை எழுப்புகிறேன், எங்கேயாவது போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வருவான். வாட்ச்மேன் சொல்கிறேன், எல்லா ஹோட்டலும் அடைச்சாச்சு. 3 நண்பர்களை பற்றி ஒரு ஓமையை இயேசு சொன்னார். ஒருவனை வந்து தான் நண்பன் வீட்டை தட்டுறான், சாப்பிடணும், பசிக்கு, 3 அப்பம் கொடு. இந்த ஓமையில் 3 படி மாவை குறித்து பேசுகிறார். அடுத்த ஓமையில் 3 ஸ்நேகிதரை பற்றி பேசுகிறார். அவன் இன்னொரு ஸ்நேகிதன்ட்ட போகிறான், சாம் ஜோத்ர இன்னொரு ஸ்னேகிட்ட போகிறான். எப்பா, எங்கள் வீட்டுக்கு எதிர்பாராமல் 3 கெஸ்ட் வந்துட்டாங்க, கொஞ்சம் மாவாவது கொடு, நாங்கள் வீட்டில் தோசை சுட்டு கொடுக்குறேன், 3 அப்பம் வைக்கணும், 3 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஓமை. கர்த்தர் சித்தமானால் அந்த ஓமையும் பரலோக ராஜ்யத்தையும் சம்பந்தப்பட்டு ஆழமாய் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆகவே அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வாருங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம்.